வீட்டில் இருந்துக்கிட்டே பார்ட் டைமாக வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே ஒரு சூப்பரான சான்ஸ் இந்த ஆஃபரை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் வீட்டில் இருந்தபடி உங்களால் நிறைய ஏர்ன் பண்ண முடியும் நம்மளால் இதெல்லாம் முடியுமான்னு யோசிக்காம கண்டிப்பாக நம்மளால் முடியுங்கிற நம்பிக்கையோடு ஆரம்பிங்க இந்த ஜாபை பண்ணுறதுக்கு நீங்கள் பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தாலே போதும் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை காலேஜில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் ஏன் ஒர்க்கிங் பீப்பிள் கூட பார்ட் டைமாக இந்த ஜாபை பார்க்கலாம் அதுக்கு உங்ககிட்ட ஸ்மார்ட் போனோ இன்டர்நெட் கனெக்ஷனும் மட்டும் போதும் வேற எந்த இன்வெஸ்ட்மென்ட்டுமே தேவையில்லை இந்த ஜாப பத்தின இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கிளிக் பண்ணி பாருங்க அங்கேயே உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸையுமே ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப கிடைச்சிருக்க சூப்பரான சான்ஸை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க எவ்ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் பட் ரொம்ப ரொம்ப சாரி பிகாஸ் ரீசெண்டாக என்னால் யாரோட கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண முடியல காரணம் சில பல பர்சனல் இஷ்யூ போயிட்டுருக்கு வாழ்க்கைன்னா சில அடிகள் விலத்தான் செய்யுங்கிறது எனக்கே நல்லா தெரியும் பட் அடிக்கடி நிறையவே ரொம்ப அடி வந்தால் என்ன பண்ணுறது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சீரியஸ்லி தாங்க முடியலப்பா இருந்தாலும் அதுல கடந்து வர ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பாப்போம் அதுக்கப்புறம் கடவுள் விட்ட தான் சரி இப்போ எதுக்காக உன்னோட சோக பாட்டை எங்க கிட்ட பாடிட்டு இருக்கேன்னு நீங்க கேட்டீங்கன்னா வர வர நான் உங்க கமாண்டுக்கெல்லாம் சரியா ரிப்ளை பண்றது இல்ல ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கேன்னு நீங்க நினைச்சிட கூடாதுல்ல அதான் என்னோட கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே போறது போறபடி போட்டோம் நான் வேலையை ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான சைனீஸ் ரொமாண்டிக் டிராமா தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே இப்போ நாம இன்னிக்கான வெரி ஃபர்ஸ்ட் எபிசோட் குள்ள போகலாம் இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்க நம்ம ஹீரோயின் மேல கொஞ்சம் கூட இறக்கமே காட்டாம ஒரு பொண்ணும் பையனும் சேர்ந்து பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா நான் உங்க ரெண்டு பேரையும் எவ்வளவு நம்பினேன் பட் ஈவு இறக்கம் இல்லாம ஏன் இப்படி என்ன சித்திரவதை பண்றீங்கன்னு ஹீரோயின் கேட்க நான் ஒன்னும் உன்னை உண்மையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படல நீ பணக்காரிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன் கூட பழகினேன் ஏன்னா அப்ப தானே உன்னோட அப்பா அண்ணன் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு உன் மொத்த சொத்தையும் ஆட்டைய போட முடியும் உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்ப உன்னை போட்டு தள்ளிட்டா உன் மொத்த ஃபேமிலி சொத்தும் எனக்கு வந்துடும் இந்த எல்லா பிளானுக்குமே எனக்கு உறுதுணையா பக்கத்திலேயே இருந்தது உன்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால நீ செத்ததுக்கு அப்புறம் நான் அவளை மேரேஜ் பண்ணிப்பேன் நாங்க ரெண்டு பேரும் உன்னோட சொத்துக்களை ஜாலியா அனுபவிக்க போறோம்னு சொல்லவும் பாவம் நம்ம ஹீரோயின் மனசுடைஞ்சு போயிடுறாங்க அப்ப மிஸ்டர் போமேல எந்த தப்புமே இல்லையான்னு ஹீரோயின் கேட்க இப்ப இதை கண்டுபிடிச்சு என்ன பிரயோஜனம் நஜமாவே மிஸ்டர் போ ரொம்ப ரொம்ப நல்லவன் குடும்பத்தையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாளா போராடிட்டு இருந்தான் பட் அவனாலதான் உன்னோட அண்ணா இறந்து போனான்னு நான் நம்பி நீ மிஸ்டர் போ மேலேயே கள்ள கடத்தல் பண்றான் ஸ்மக்லிங் பண்றான்னு கேஸ் கொடுத்த இப்ப பைனலா அவனை அஞ்சு வருஷம் ஜெயில தூக்கி போட்டுட்டாங்க அப்போ இத்தனை நாளா நாம மிஸ்டர் போவ தப்பா நினைச்சிருக்கோன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப கில்ட்டி ஆகிறா கட் பண்ணா இங்க ஒரு முக்கியமான பிளாஷ்பேக் ஹீரோயின் அண்ணாவோட பியூனில் அப்போ அஞ்சலி செலுத்துறதுக்காக மிஸ்டர் போ அதாவது நம்ம ஹீரோ வந்திருப்பாரு பட் தன்னோட கேட்டு அவரை தப்பா புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் தேவையில்லாம மிஸ்டர் போ ஸ்மக்லிங் கேஸ் கொடுத்திருப்பாங்க அதனாலதான் இப்ப அவர் ஜெயில இருக்காரு ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட அண்ணாவை மிஸ்டர் கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு கசின் கொல்த்தி போட்டிருப்பான் இதை நம்பி நம்ம ஹீரோயினுமே அவன் மேல செம்ம கான்ல எடுக்கும் போதுதான் சிகிச்சை பலனின்றி ஹீரோயின் அண்ணா இறந்து போயிருப்பாரு இதுக்காக தான் நம்ம ஹீரோயின் பழிவாங்க நினைச்சிருப்பாங்க பட் இப்ப நடந்த உண்மை என்னங்கிறது தெரிய வந்ததும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க யாராலையுமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி ஹீரோயினை இருந்து கீழே தள்ளி விட்டுறானுங்க அதுவே இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு உடம்பு சரி இல்லைன்னு தெரிய வந்ததும் பெயிலுக்காக அப்ளை பண்ணிருப்பாரு இப்ப அதுவுமே கிடைச்சதுனால இருந்து ரிலீஸ் ஆகி ஹீரோயின பார்க்க வரும்போதுதான் இந்த மாதிரி அவங்க ஆக்சிடென்டலா மாடியில இருந்து கீழே வந்துட்டாங்க இப்ப ரொம்ப சீரியஸ் ஆகிட்டதுனால ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லவும் போய் வர நம்ம ஹீரோ ஹீரோயின் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறத பார்த்து ரொம்ப மனசுடஞ்சு போய் உன்னை இப்படி வா நான் உன்னை இத்தனை நாளா பாதுகாக்க கஷ்டப்பட்டேன் என்னோட முயற்சி எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு பிளீஸ் தயவு செஞ்சு கண் பாரு கண் விளிமா கண் விளிமான்னு அழுது போராடுறாரு என்னதான் நம்ம ஹீரோ ஃபீல் பண்ற எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினால உணர முடிஞ்சாலும் இத்தனை நாளா அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்காக மன்னிப்பு கேட்க முடியல ஏன்னா உடம்புல சமையா அடிபட்டுருக்கு இல்லையா ஸோ ஒரு நடைப்பினமாக தான் இருக்காங்க இருந்தாலும் நம்ம ஹீரோ என்னதான் எழுந்து நடக்க முடியாம வீல் சேர்ல இருந்தாலும் நம்ம ஹீரோயின் உயிரை எப்படியாவது காப்பாத்திடணுங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கேடுறாரு அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு சரணா ஹார்ட் அட்டாக் வரவும் டாக்டர்ஸ் எல்லாம் அவங்களை காப்பாத்துறதுக்காக பயங்கரமா ட்ரை பண்றாங்க பார்த்து பதிரி போயிடுற நம்ம ஹீரோ கடவுளே எப்படியாவது ஹீரோயினை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ப்ரேயர் பண்ணும்போது ஹீரோயின் இறந்துடுறா தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோ கதர்றாரு ஆனா இறந்து போன நம்ம ஹீரோயினால இது எல்லாத்தையுமே உணர முடியுது ஸோ டக்குன்னு ஒரு கிளாஷ் ஆகவும் கரெக்டா மூணு வருஷத்துக்கு முன்ன அதாவது டைம் டிராவல் பண்ணி மூணு வருஷத்துக்கு முன்ன போயிடுறாங்க கண் விழிச்சு பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல இருக்கான் ஆக்சுவலா அன்னைக்கு தான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஃபர்ஸ்ட் டைமா கசமுசா நடக்கிறதா இருந்திருக்கும் பட் இவன் தான் ரொம்ப கெட்டவன் பணத்துக்காக மட்டும் தான் தான் கிட்ட ஃபேக்கா பழகுறாங்கிற உண்மை தெரியும் இல்லையா சோ உஷாராகிற நம்ம ஹீரோயின் அவனை புடிச்சு தள்ளி விட்டுட்டு குடுகுடுன்னு வெளியில ஓடி வந்துடுறாங்க விடாம அந்த பியான்சேவுமே ஃபாலோ பண்றான் ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோம் சோ ஒரு மாதிரி கிருக்கலாகவும் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போதுதான் பார்ட்டி முடிஞ்சு அதே ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்க ஹீரோவை பாக்குறாங்க இந்த மனுஷன் தா மேல உயிரையே வச்சிருக்காரு தனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாள்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டைரக்டா அவர் அப்ரோச் பண்ணி இதுக்கப்புறம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு அவரை டெம்ட் ஆக்கி விட்டு ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணிடுறா ஸோ அடுத்த நாள் காலையில கண்பிடிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ குத்துக்கள் மாதிரி எதிரில் உட்காந்துருக்கவும் ஹீரோயின் ரொம்ப அக்வோர்ட் ஆகிடுறாங்க சாரி நேற்று நைட் நான் ரொம்ப நிறையா குடிச்சிட்டேன் போல அதான் கண்ட்ரோலை மீறி உன் கிட்டே அப்படி நடந்துகிட்டேன் இதுக்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நானே ஏத்துக்கிறேன் அதனால நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணாம சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு போ ரெண்டு நாளா உன்னோட அண்ணனும் அப்பாவும் தேடிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ சொல்ல

என்ன மிஸ் லூ எப்படி இருக்கீங்க வர வர ஆளையே பார்க்க முடியல ஏதோ வீட்டை விட்டு ஓடி போயிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன் சரி இப்போ யார் கூட இங்கே வந்திருக்கீங்கன்னு ரோஸிங்கிற ஒரு பிஸ்னஸ் உமன் கேட்கும்போது பதில் சொல்ல விருப்பம் இல்லாமல் ஹீரோயின் ரொம்ப ரிலாக்ஸாக நிற்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க நீ ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு பிளஸ் இப்ப ஒரு பணக்கார பிசினஸ் மேன தான் கல்யாணம் பண்ணிக்க போற அப்புறம் எதுக்கு செருப்பு வாங்க காசு இல்லாத மாதிரி இப்படி வெறுங்காலோட நிக்கிறன்னு ரோசி கேக்க எல்லாம் வேண்டதல் தான் சொல்லும்போது நம்ம ஹீரோ வரவும் ரோசி எக்ஸைட் ஆகி அவர்கிட்ட பேசுறா பட் நம்ம ஆளு கண்டுக்காம ஹீரோயின் கிட்ட தான் வாங்கிட்டு வந்த ஷூவை கொடுத்ததுமே வாவ் சூப்பரா இருக்கு எனக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு சரி என்னோட ஷூ சைஸ் எப்படி உங்களுக்கு தெரியும்னு ஹீரோயின் கேக்க அதெல்லாம் என் மேனேஜர் தான் சொன்னாருன்னு ஹீரோ சமாளிக்கிறாரு பட் நிஜமாவே நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்காக பார்த்து பார்த்து இந்த ஷூவை வாங்கிட்டு வந்திருப்பான் மிஸ்டர் மோ எதுக்காக நீங்க ஹீரோயின் கூட வெளியில வந்திருக்கீங்கன்னு ரோசி கேக்க பிகாஸ் எங்க ரெண்டு ஃபேமிலியும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் அதே நேரம் என் அக்கா பையனை தான் ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்க போறான்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் செம்ம கடுப்பாக்கிடுறாங்க அதுவே ரோசி ரொம்ப சந்தோஷப்படுறா ஏன்னா இவளுக்கு நம்ம ஹீரோ மேல பயங்கரமான கிரஷ் இருக்கும் ஆனால் நம்ம ஹீரோ சாரி மேடம் நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலைக்காக வந்திருப்பீங்க ஸோ நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாரு பட் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி பயங்கரமாக அடம் பிடிக்கவும் இங்கே பாரு நான் உனக்கு முறைப்படி சித்தப்பா வேணும் ஸோ இந்த நேரத்தில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத யாராவது பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாகிடும் அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீ இங்கே இருந்து கிளம்புமான்னு ஹீரோ சொல்ல பிளீஸ் என்ன புரிஞ்சுக்கங்க எனக்கு உங்க நெப்பேவ் வேணாம் தான் வேணும் உங்களை தான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன்னு ஹீரோயின் சொன்னதும் அவ்வளோதான் ஹீரோ செம்ம ஷாக் ஆகிடுறாரு அந்த அதிர்ச்சியில இருந்து மீளத்துக்குள்ள அங்க வர நம்ம ஹீரோயின் அண்ணா ஒழுங்கா வீட்டுக்கு வான்னு சொல்லி கையை தர தரதிறேன்னு இழுத்துட்டு போயிடுறான் உனக்கு எவ்வளவு தெரியும் இந்தா சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியில போயிருப்ப நாங்க எவ்வளோ பதறி போயிட்டோம் தெரியுமா உன எங்கெல்லாம் தேடுறது உண்மையை சொல்லு இத்தனை நாளா எங்க இருந்தன்னு கேட்டு ஹீரோயினோட அண்ணா காதை பிடிச்சி திருவோம் வழி தாங்க முடியாம பிளீஸ் பிளீஸ் தயவு செஞ்சு வெளியாளுங்களுக்கு முன்னால மானத்தை வாங்காதடான்னு ஹீரோயின் கெஞ்சிராங்க ஸோ அவருமே விட்டுட்டு மிஸ்டர் லூ உங்க நெஹேவை கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருக்க சொல்லுங்க என்னதான் அவருக்கும் என் தங்கச்சிக்கும் எனேஜ்மெண்ட் ஆகியிருந்தானோ இப்படி ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னால ஒன்னா சேர்ந்து ஊர் சுத்துறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல இனி இப்படி ஏதாவது அவன் பண்ணானா நான் கண்டிப்பாக செம்மகாண்டாகிடுவனு அண்ணா சொல்ல நீங்களாச்சு அவனாச்சு மற்றபடி இதுல எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஹீரோயினை பத்திரமா வீட்டில் டிராப் பண்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான் என்ன இப்படி எந்த ஃபீலிங்ஸுமே இல்லாம போறாருன்னு ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க இங்க பாரு பாப்பா நீ உனக்கு காதலிச்சங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டோம் மத்தபடி போ ஃபேமிலியை சேர்ந்த யாரையும் எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது பாத்தீங்க ஹீரோ எவ்ளோ திமுறா பேசிட்டு போறான்னு இதையும் பொறுத்துக்கிட்டு நாங்க உனக்கு சப்போர்ட் பண்றோம்னா அது உன் மேல வச்சிருக்க பாசத்துக்காக மட்டும்தான் ஸோ இனி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதனு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு அப்போ நம்ம ஹீரோயினுக்கு தன்னோட அண்ணா உயிருக்காக போராடிட்டு இருந்த மொமெண்ட் எல்லாம் ஞாபகம் வரதுனால ரொம்ப எமோஷனல் ஆகி அவர் ஹக் பண்ணி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணண்டான்னு சொல்லவும் சரிமா ஃபீல் பண்ணாத பட் இப்போ நாம எப்படி அப்பாவை சமாளிக்க போறோங்கிறது தான் எனக்கு தெரியலன்னு அண்ணா சொல்லவும் ஹீரோயின் ரொம்ப பயந்துடுறா டோன்ட் வெரி பாத்துக்கலாம் விடு ஓகே நான் உனக்காக கார குழம்பு வச்சு தரேன்னு அண்ணா சொல்ல இல்ல எனக்கு கருவாட்டு குழம்பு தான் வேணும்னு ஹீரோயின் அடம்பிடிக்கவும் சரி நான் உனக்கு ஆசையா சமைச்சி தரேன் அது மொச்சுக்கு மொச்சுக்குன்னு சாப்பிடுற அழக பார்த்து அண்ணா ரசிக்க போறேன்னு சொல்லி ஹீரோயினை உள்ள அழைச்சிட்டு போறாரு போது வயிறுக்குள்ள பட்டாம்பூச்செல்லாம் பறக்கவும் தலைவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம தனியா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு இதை பார்த்துட்டு பிஏ ஏ ரொம்ப நக்கலா என்னங்க பாஸ் பதிலயே கனவு கண்டுட்டு இருக்கீங்களான்னு கேட்டு கலாய்க்கவும் பயமுடுறான்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட மொபைல தேடும் போதுதான் ஹீரோயின் கிட்ட கொடுத்த ஞாபகம் வருது தென் வீட்ல நம்ம ஹீரோயின் அப்பா ரொம்ப டென்ஷனா இருக்கும் போது அவர் தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்க பொண்ணான நான்சி அக்கா ஏதோ தெரியாம பண்ணிட்டா அவ மேல கோவப்படாதீங்க திட்டாதீங்க அடிக்காதீங்க பனிஷ்மெண்ட் தராதீங்கன்னு வஞ்ச புகழ்ச்சி அணியில ஏத்தி விடவும் கேட்டு சம கடுப்பாகிற ஹீரோயின் கண்ணா பின்னான அவளை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா இவ தான் ஃபியூச்சர்ல ஹீரோயின் ஃபியான்சே கூட சேர்ந்து மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுருப்பா சோ இவ மேல ரொம்ப கோவப்படும் போது அக்கா உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல இப்போ எப்படி இருக்கீங்கன்னு நான்சி கேட்க சும்மா டி நேத்து நீதான் பிளான் பண்ணி அந்த என்ன்க்கு கூட்டிகிட்டு போனேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியலன்னு ஹீரோயின் சொல்றாங்க அப்போ நீ தான் இந்த பிரச்சனைக்கு காரணமான அண்ணா கேக்கும் போது நேற்று அப்பாக்கும் அக்காக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை போல சோ ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க அதான் ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறதுக்காக நான் பார்க்கு கூட்டிகிட்டு போனேன் அங்க கண்ட்ரோல் மீறி சரக்கடிச்சதுக்கு அப்புறம் அக்காவை காணும் நானுமே எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன் பட் என்னால் கண்டுபிடிக்கவே முடியலன்னு நான்சி சொல்லும்போது நீ நினைச்சிருந்தா எனக்கு இதுதான் நடந்ததுங்கிற உண்மையை நம்ம அப்பா கிட்டையும் அண்ணா கிட்டையும் சொல்லிருக்கலாம் பட் எதுக்காக நீ சொல்லலன்னு ஹீரோயின் கேக்க நான்சி பதில் சொல்ல முடியாம திரு முழிக்க முழுக்க ஆரம்பிச்சிடுறா சரி பாப்பா என் கூட ஸ்டடி ரூம்க்கு வானு அப்பா கூப்பிடவும் கண்டிப்பா இன்னைக்கு நம்மள வெளுத்து வாங்க போறாருங்கிற மைண்ட் செட்டோடையே தான் ஹீரோயின் போறாங்க ஈவன் அவருமே அடிக்கிறதுக்காக கையில ஒரு பெரிய குச்சி வச்சிருக்காரு ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்கிறதுனால தன்னோட பொண்ணு கஷ்டப்படுறத பார்த்து தாங்கிக்க முடியாம சும்மா பேருக்கு கையில அடிய போடவும் என் செல்லக்குட்டி அப்பா என் புச்சு அப்பான்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு உன்னோட ஃபியன் சேவையும் பிடிக்கல இந்த கல்யாணத்திலையும் விருப்பம் இல்ல பட் நீ ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக தான் இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் நல்ல வேலை நீ மிஸ்டர் போ மாதிரி கால் முடியாத ஒருத்தரை லவ் பண்ணாத வர சந்தோஷம்னு அப்பா சொல்ல ஏன் மிஸ்டர் போக்கு என்ன குறைச்சல் அவர் ஆளு பார்க்க ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருக்கான்னு ஹீரோயின் சொல்லும்போது

ஓகே பட் என்னால் இதை இப்படியே விட்டுற முடியாது நாளைக்கே என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க நாம ஒரு செக்அப் பண்ணி பார்த்துடலாம் பட் நான்சி அழைச்சிட்டு வர வேண்டாம்னு ஹீரோயின் சொல்றா எனக்கும் புரியுதுமா பட் நான்சியோட அப்பா என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் தன்னோட உயிரை விட்டு இறந்து போனாரு சோ நான் அவருக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக தான் நான்சியை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சேன் இது உனக்கும் உங்க அண்ணாக்கும் பிரிக்கலங்கிறது எனக்கு தெரியும் ஆனா எனக்கு வேற வழி இல்லமா நான் அவளை பாத்துக்கிட்டு தான் ஆகணும்னு அப்பா சொல்லவும் சரிங்கப்பா என்னால புரிஞ்சுக்க முடியுது பட் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு பண்ணிடுறாங்க தென் ரூம் குள்ள வந்ததுமே கியூரியாசிட்டி தாங்க முடியாம நம்ம ஹீரோ மொபைல ஓபன் பண்ணி பாக்குறதுக்காக நிறையவே பாஸ்வேர்ட் எல்லாம் அதாவது ஹீரோவோட பர்த்டே ஹீரோக்கு கார் ஆக்சிடென்ட் ஆன அந்த டேட்டு ஹீரோவோட அம்மா பர்த்டேட்டுன்னு சொல்லி நிறைய போட்டு பாக்குறா

என்னடா இந்த பிள்ளை இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கவும் டென்ஷன் ஆகிடுற ஹீரோயின் அப்படி உங்களுக்கு என்ன பிடிக்கலனா எதுக்காக என்னோடய பர்த்டேட்டை நீங்க பாஸ்வேர்டா வச்சிருக்கீங்கன்னு கேக்க அது வந்து வந்துன்னு தடுமாறுகிற நம்ம ஹீரோ நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிற அன்னைக்கு தான் நான் என்னோட டாகான சிம்பாவை ஆடர் பண்ண சோ அதனால் தான் அந்த டேட்டை நான் பாஸ்வேர்டாக வச்சுருக்கேன்னு ஹீரோ சொல்ல தன்னையும் டாகையும் கம்பேர் பண்ணிட்டான்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின் டக்குன்னு சிரிச்சுக்கிட்டே ஓகே சிம்பாக்கு அப்பாவா நீ இருக்க நான் வேணும்னா அம்மாவாக இருக்கவான்னு கேட்கவும் இங்க பார்ப்பில் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத எனக்கு என் மொபைல் வேணும் நான் என் பிஏவை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஒழுங்காக கிட்ட கொடுத்துருன்னு ஹீரோ சொல்ல முடியாது நீ தானே உன் மொபைலை என் கிட்ட கொடுத்த ஸோ நான் தான் உன்னை நேரில் பார்த்து தருவேன் இன்னைக்கு நைட் இந்த ஹோட்டலுக்கு வந்துருன்னு சொல்லி ஹீரோயின் காலை கட் பண்ணிடுறாங்க என்னதான் ரொம்பவே கான்பிடென்டா பேசியிருந்தாலும் தன் நம்ம ஏத்துப்பானா மாட்டானான்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிடுறா அதுவே இங்க நம்ம ஹீரோ சிம்பா கிட்ட உனக்கு அம்மா வேணுமாடா செல்லக்குட்டின்னு கேட்க அது ஒரு மாதிரி பார்க்கவும் சரி சரி புரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டை கட்ட ஆரம்பிச்சிடுறாரு பாஸ் உங்க இருக்கிற எல்லா டையையும் எல்லாத்தையுமே நாலஞ்சு தடவை கட்டி பாத்துட்டீங்க இன்னுமா ஃபைனலைஸ் அப்படி என்ன ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு போறீங்க பார்த்துட்டு திரும்ப ஆபீஸ்க்கு வருவீங்களா இல்ல அப்படியே ரெண்டு பேரும் எங்கயாவது ஜாலியானு ஆரம்பிக்கவும் அடைச்சி வாய மூடுறான்னு சொல்லி ரொம்ப வெக்கப்பட்டுகிட்டே ஹீரோ டை கட்டினதுக்கு அப்புறம் ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹோட்டலுக்கு போறான் தன்னோட மனசுக்கு பிடிச்சவனை பார்க்க போறோங்கிற எக்ஸைட்மெண்ட்ல ஹீரோயின் ரொம்ப ஆசையாக காத்துட்டு இருக்கச்ச அங்க வர ஹீரோயின் ஃபேன்ஸே பேபிமா உனக்கு என் மேல ஏதாவது கோவமா எதுனால அன்னைக்கு என்னை விட்டுட்டு போனேன் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லி ஹக் பண்ணிடுறான் இதை தூரத்தில் இருந்து பார்த்துடுற நம்ம ஹீரோ ஷாக் ஆகி இன்னும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ரிலேஷன்ஷிப் இருக்கு போலன்னு நினச்சுக்கிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கே இருந்து கிளம்பிடுறாரு பட் ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளிவிட்டு நான் தான் அன்னைக்கே என்ன திரும்ப பார்க்க வராதன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் எதுக்காக வந்திருக்கன்னு கேக்க தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத அன்னைக்கு நீ தான் பயங்கரமா சில கிடைச்சிட்டு ரொமான்ஸ் பண்ணலாமு கேட்ட சோ நானுமே எங்க ஒரு வேலை உங்க அப்பாவும் அண்ணாவும் திடீர்னு மனசு மாதிரி நம்ம மேரேஜை நிறுத்திடுவாங்களோங்கிற தான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன் மற்றபடி நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றேன் சும்மா நடிக்காதடா கொய்யால இப்படி பேசி பேசிதானே என்னை ஏமாத்தி எங்க அப்பாவையும் அண்ணாவையும் கொண்டுட்டு எனக்காக போராடின ஹீரோ மேல பொய் பழி போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என்னையுமே கொலை பண்ண பார்த்த ஸோ இதுக்கப்புறம் நான் உன்னை எக்காரணத்தை கொண்டும் நம்ப மாட்டேன்டான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இனி என் முகத்துல முழிக்காத நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்த எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப கோவமா அங்கே கிளம்பிடுறாங்க செம்ம கடுப்பாகிடுற இவன் உடனே யாருக்கோ கால் பண்ணி நான் பிளான மாத்திட்டேன் இன்னைக்கு நைட்டே எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும்னு சொல்றான் இது தெரியாம நம்ம ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ணி பேசுறதுக்காக ஆபீஸ்க்கு வராங்க பட் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கிறதுனால பிஏ அலோ பண்ண மாட்டான் நம்ம அதை நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு டோர் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நிஜமாவே நம்ம ஹீரோ ஒரு மீட்டிங்ல தான் இருக்காரு அப்புறம் என்ன அப்படியே அதை கேன்சல் பண்ணிட்டு உனக்கு அறிவு இல்லையா உன்னோட ஃபியான்சேக்காக தானே நான் அவ்வளோ பெரிய பிசினஸ் டீல் பேசிட்டு இருந்தேன் ஏன் இப்படி உள்ள பூந்தி எல்லாத்தையும் கெடுத்து விட்டேன்னு ஹீரோ கேட்டு கத்தவும் எது அந்த ஃபாரின் ப்ராஜெக்டானு ஹீரோயின் கேட்க ஆமா இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு ஹீரோ ஆச்சரியப்படுறாரு

ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம்லையும் நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஹீரோயின் இவ்வளோ மெனக்கேடுறாங்க பட் இது புரியாத நம்மால் இதுக்கு முன்னே நான் நிறையவே ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் எனக்கு துப்சும் மேட்ருன்னு சொல்லவும் ஐயோ இந்த பைத்தியத்துக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறோம்னு தெரியாமல் ஹீரோயின் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கும்போது அங்கே வர நான்சி அதான் உனக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆகி ஒரு ஃபியான்சே இருக்கான்ல அப்புறம் எதுக்காக இப்படி அடிக்கடி அவனோட அங்கிளான ஹீரோவை மீட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும்

அங்கே ரோசி தன்னை தொட்டு தொட்டு பேசவும் மேடம் எனக்கு உங்கள் ஃபீலிங்ஸ் புரியுது பட் உங்களுக்கு ஏற்றாலும் நான் இல்லை நீங்கள் ரொம்ப அழகாக பணக்கார வீட்டு பொண்ணா இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக என்னை விட ஒரு நல்ல பையன் உங்களுக்கு கிடப்பான்னு ஹீரோ சொல்ல என்னை பொறுத்தவரை காதலுங்கிறது அழகை பேஸ் பண்ணி வரதில்ல எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் திறமை உங்கள் பண்பு இதெல்லாமே என்னை ஒத்து மொத்தமாக கவர்ந்துடுச்சு ஸோ நான் உங்கள் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன்னு ரோசி தன்னோட காதலை ரொம்ப டீசெண்டாக ப்ரப்போஸ் பண்ணுறா பட் நம்ம ஹீரோ சாரி இப்போதைக்கு என்னால் இந்த காதல் கல்யாணத்தை பற்றிலாம் யோசிக்க முடியாது அதையும் தாண்டி முக்கியமான வேலைகள் நிறையவே இருக்கு ஆனால் அதுக்காக நான் பிஸ்னஸ் கோஆப்ரேஷனை ஒன்றும் கட் பண்ண போகிறது கிடையாது அண்ட் யூஷுவல் நம்ம ரெண்டு கம்பெனியும் சைன் பண்ண மாதிரி எல்லா கான்ட்ராக்டையும் ஒன்னாவே சேர்ந்து பண்ணலான்னு ஹீரோ சொல்லிடுறான் இருந்தாலும் மனசு விடாத நம்ம ரோசி எப்படியாவது அவனை உஷார் பண்ணணுங்கிறதுக்காகவே நான் நிறைய சரக்கடிச்சிட்டேன் போல எனக்கு ரொம்ப மயக்கமா இருக்கு என்னால வீட்டுக்கு போக முடியாது நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லவும் எங்க இருந்து வந்தாங்கனே தெரியல ஹீரோயின் டக்குனு ஸ்பாட்டுக்குள்ள வந்து இனி நீ என்னோட பொறுப்பு நான் உன்னை பத்திரமா வீட்டுல போய் விடுறேன்னு சொல்லி ஒரு கார்ல ஏத்தி விட்டுறாங்க பதறி போயிடுற ஹீரோ நீ ரோசிய என்ன பண்ண யார் கூட எங்க அனுப்பி வச்சேன்னு கேட்க பயப்பட வேண்டாம் அது நான் வந்த கால் தான் என் டிரைவர் கிட்ட அட்ரஸ் சொன்னா போதும் அவரு வீட்டுல போய் டிராப் பண்ணிடுவாள்னு ஹீரோயின் சொல்லவும் சரி இப்போ நீ எப்படி வீட்டுக்கு போக போறேன்னு ஹீரோ கேட்க அதான் நீங்க இருக்கீங்களே ஓகே இப்ப யாவது உங்க முடிவு சொல்லுங்கன்னு ரொம்ப பொலைட்டா கேக்குறா என்ன தன்னோட நெப்ஹேவ் மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்கங்கிறது ஹீரோ மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிறதுனால அன்னைக்கு ஏதோ ஆக்சிடென்ட் எல்லாம் மீறி நடந்துடுச்சு மத்தபடி உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு ஹீரோ சொல்லி பயம் ஓடுறதுக்குள்ள பச்சுக்குன்னு ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு இனி நான் எதை நினைச்சும் கவலைப்பட மாட்டேன் பயப்பட போறது எனக்கு என்ன தேவையோ அதை அடையிற வரை நான் விடாம போராடிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இறங்கி வந்துடுறாங்க இதை பார்த்துடுற ஹீரோயின் அண்ணா வீட்டுக்குள்ள வந்ததுமே இன்ன நீ எதுக்காக அவன் கூட வர உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன போயிட்டு இருக்கு எதுக்காக நீ அவனை அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருக்கனு கேட்கவும் நம்ம ஹீரோயின் அவங்க பியூச்சர்ல இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்திருக்க விஷயத்த சொல்லாம இந்த மாதிரி என்னோட ஃபியான்சிய ஃப்ராடு பையன் தான் குடும்ப தலைவரான ஹீரோ கிட்ட எழுந்து கம்பெனியையும் மொத்த குடும்ப சொத்தையும் ஆட்டைய போடுறதுக்காக ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சிருக்கான் இதுக்கு அவனுக்கு நம்ம வீட்டில இருக்க நான்சியுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா உடந்தையா இருக்காங்கிறதுனால நம்ம குடும்பத்துக்குமே ஒரு பெரிய பாதிப்பு வர நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் நானும் ஹீரோவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னு ஹீரோயின் சொல்லவும் இனி என்னால இதெல்லாம் பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க முடியாது நானுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஹீரோயினோட அண்ணா சொல்ல ஓகே அப்போ நாம ஃபர்ஸ்ட் நான்சி கி ஸ்கெட்ச் போடலாம் அவ டார்கெட் அட்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் வேணும்னா இயன் நம்ப நம்பி காலவாரி விட்டுறலான்னு சொல்லி அண்ணாவும் தங்கச்சியும் சேர்ந்து ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க அவ்ளோதான் இதோட இந்த எபிசோடுமே முடியுது இந்த ドラமாவோட பிளாட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க முக்கியமான நம்ம சேனல் வீடியோஸ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா செகண்ட் எபிசோட்ல மீட் பண்றேன் until then it's bye from afi and stay tuned with spectre of fantasy